ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், லவ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளோட கிளாஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு மெத்தட் இது, ஓகேங்களா? ரெண்டாவது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துக்கிட்டுருக்கோம், எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையின்மையே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், ஆனால் என் ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் இருக்கவங்க வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால ஒரே பிரச்சனையாக எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு இருக்கவங்களுக்கும் இந்த ஒரு மெத்தட் வந்துட்டு உதவிகரமாக இருக்கும், ஓகேங்களா? பாருங்கள், நம்ம கிளாஸில் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, நான் லவ் பண்ணுற பையன் என்னை லவ் பண்ணுறான், ஆனால் அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு தான் என்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? இந்த ஒரு மெத்தடை நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ரெகுலராக நீங்கள் நைட் டைமில் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? தொடர்ந்து நீங்கள் 30 நாளுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் உண்மையாகவே ஒருத்தவங்களை நேசிக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஓகேங்களா? இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவேன், இந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டே எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் எழுதணும், டெய்லியும் நீங்கள் எழுதணும். இல்லை, ஃபர்ஸ்ட் டே இதை வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எழுதிட்டீங்க, ரெண்டாவது நாளில் இருந்துட்டு நான் ஃபுல்லாக வாசிக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதை முழு மனசோட கடைசி வரைக்கும் 30 நாளைக்குமே நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும். ரசித்து ரசித்து இந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்கணும், ஓகேங்களா? எழுதுகிற ஃபீலை விட நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய உடல் பார்த்திங்க அப்படின்னா வைப்ரேட் ஆகும், ஓகேங்களா? இப்போ ஒரு மந்த்ரா சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மந்த்ராவை சொல்லும் பொழுது நம்மளுடைய உடம்பு அதிரும், ஓகேங்களா? அந்த அதிர்வலைகள் தான் நமக்கு தேவை. அதனால் நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் எழுதுறதை விட வாய்விட்டு சொல்ல ஆரம்பிங்க, அதுவும் தூங்குறதுக்கு முன்னாடி. இந்த மெத்தோட நீங்கள் முழு மனசோட சந்தோஷமாக, ஓகேங்களா, முழு மனசோட ஒவ்வொரு வார்த்தைகளையுமே உச்சரிக்கணும். பாருங்கள், நான் அடிக்கடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், காதல் அப்படிங்கிறது எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற விஷயம் கிடையாது. எங்கிட்ட இருக்க காதில், எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனுக்கு நான் தடையே இல்லாமல் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் காதல், ஓகேங்களா? ஸோ வேணும்னு கேட்குறது காதல் இல்லை. எனக்கு அவர் இப்படி பேசணும், அவர் அப்படி பேசணும், என்னோடய மாமியார் இப்படி நடந்துக்கணும், என்னை வந்துட்டு அவங்க அப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது காதலே கிடையாது. நாம் அவங்கள எப்படி பார்த்துப்போம், நாம் அவங்கக்கிட்ட எப்படி பேசுவோம், நாம் எப்படி அவங்கக்கிட்ட நடந்துப்போம் அப்படிங்கிறது தான் காதல், ஓகேங்களா? ஸோ எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல், தடையே இல்லாமல் நாம் அவங்க மேலே அன்பை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் பொழுது தான் அந்த காதல் வலுவடைய ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ பார்த்தேங்க அப்படின்னா ஒரு ஆடியோவை ஆட் பண்ணுறேன். அந்த ஆடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுறதா இல்லை உச்சரிக்கிறதா அப்படிங்கிறத முடிவு பண்ணி 30 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? நிறைய பசங்க வந்துட்டு கேட்குறீங்க, நீங்கள் எல்லா மெத்தடுமே பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்களுக்கு மட்டுமே கொடுக்குறீங்க, பசங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு மெத்தட் பசங்களுக்கும் தான், ஓகேங்களா? எல்லா மெத்தடுமே பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி ரெண்டு பேருமே பண்ணலாம். ஆனால் பாருங்கள், நான் பொண்ணு அப்படிங்கிறதுனால லவ் பண்ணுற பர்சன் ஒரு பையனாக வந்துட்டு
இமேஜின் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன், ஓகேங்களா? இப்போ வரப்போகிற ஆடியோவில் கூட என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட ஒய்ஃப் அப்படின்னு நினச்சிக்கோங்க, ஓகேங்களா? அதுவே நீங்கள் பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த இடத்துல லவ் பண்ணுறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜுக்காக காத்துட்ருப்பீங்க. லவ் பண்ணுற அதே பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. அவங்க எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். லவ் பண்ணுற பர்சன் ஃப்யூச்சரில் உங்களோட ஹஸ்பண்டாக இருக்க போகிறாரு. ஸோ அதனால் நீங்கள் இதை தான் எழுதணும். இதை தான் நீங்கள் உங்கள் வாய் வழியாக வார்த்தைகள் மூலமாக உடல் முழுக்க வைப்ரேஷன் ஆகிற அளவுக்கு உச்சரிக்கணும், சரிங்களா? ஐ லவ் மை ஹஸ்பண்ட். எனக்கு என்னோட ஹஸ்பண்டை ரொம்ப 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 பிடிக்கும். என் ஹஸ்பண்டுடைய அம்மா, அப்பா, அவரோட வீட்டில் இருக்க எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டுடைய வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தர் மேலேயுமே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அளவு கடந்த பாசத்தையும் வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்ட் அப்படின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என் ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டை நான் ஒரு அம்மாவாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் குழந்தைங்களுக்கு நான் ஒரு நல்ல அன்பான அம்மாவாக நடத்துக்கிறேன். என் ஹஸ்பண்டுடைய ஆசைகள், லட்சியங்கள், கனவுகள் இதை எல்லாத்தையுமே அவர் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் டெய்லியுமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் ஹஸ்பண்ட் மனசோர்வாக இருக்கும்போதெல்லாம் நான் துணையாக இருந்து அவரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிற எண்ணத்தை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன். என் ஹஸ்பண்டை நான் அன்போடு பார்க்குறேன். என் ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையுமே நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதனால் அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. என் ஹஸ்பண்ட்க்கு என் கூட வாழறது அவ்வளவு நிம்மதியாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. என்னுடைய அதிகப்படியான காதலையும் அன்பையும் நான் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அவருக்கு என்னோட காதல் முழு திருப்தியையும் கொடுக்குது. என் ஹஸ்பண்டுடைய ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய அன்பு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எல்லாருமே என் கூட சந்தோஷமாக பேசி சிரித்து வாழ்க்கையை அனுபவித்து அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அழகான குணம் எனக்குள்ளே இருக்குது. இந்த குணத்தை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு ரொம்ப பெரிய நன்றிகள்.